ஸ்ரீமாதவான்வயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசகுருவர்யகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யக்தாத்மரக்ஷம் வந்தே சதா வரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் பாரத்வாஜம் ஷடாரிம்ஷுபகுணான் பண்டிதேந்திரம் பஜேஹம் சூனும் நாராயணஸ்ய சுதஜனசுபகம் பஞ்சசம்ஸ்காரமாப்ய கிரந்தான் ஸ்ரீரங்கலக்ஷ்மீ நிருஹரிமுனியுகாத் வீரருபூபீதஷடாரே யான் ரங்ககாரே பவஹர கிருபயா ந்யஸ்தபாரம் நிசும்மே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோர் அர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஜீவனம் ஜகதாம் சீயாத் கிமப்யததஹ ஸ்வம் ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மஹா பிரணாமம் லக்ஷ்மணமுனி ப்ரதிகிருஹ்ணாது மாமகம் ப்ரசாதயதி யத் ஸூக்திஹ ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹ சர்வம் யதேவ நியமேன மதன்பயானாம் ஆத்யஸ்தன குலபதே குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுகளம் பிரணமாமி மூர்த்னா அஸ்மத் பரம்பராயை நமஹ. மாறன் உகந்த பாகவத பிரபாவம்ங்கிற தலைப்பிலே அடியேனை அடியேனுடைய மந்தமதிக்கு எட்டிய வரையிலே ஏதோ சில வார்த்தைகளை சொல்ல வேணுமாக பாகவதர்களுடைய ஆஜ்ஞை. அந்த ஆஜ்ஞையை அடியேன் சிரசா வகித்து அடியேனுடைய புத்திக்கு எட்டிய வரையிலே நம்மாழ்வார் மகிழ்ந்ததான பாகவதர்களுடைய பெருமையை பிரபாவத்தை சொல்லுகிறேன். மாறன் என்றால் நம்மாழ்வார் என்று நாம் அனைவரும் அறிந்ததே. உகந்த என்பதற்கு சந்தோஷப்படும்படியாக இருப்பதாயிருக்கும். பாகவத சப்தத்துக்கு அடியவர்கள் என்ற அர்த்தம். பிரபாவம்னா அதனுடைய பெருமை, யசஸ் புகழ், இப்படி சொல்லலாம். இப்போ பாகவதர்கள்னா யார்? சாதுர்வர்ணியத்தில் பிறந்த யஜ்ஞோபவீதம் தரித்து கொள்ளாத ஸ்ரீ வைஷ்ணவர்களை பொதுவாக பாகவதர்கள் என்று அழைப்பது தற்காலத்திலே ஒரு பெரும் வழக்காக இருக்கிறது. ஆனால் இது அர்த்தம் அல்ல. பாகவதர்கள் யார் என்பதை நம் சுவாமி தேசிகன் சாரசாரம் என்ற தன்னுடையதான இரகசிய கிரந்தத்திலே இங்கு அடியார் என்கிறது பகவத் சேஷத்துவ ஞானவான்களான பிரதிபுத்தரையும், அதாவது நல்ல அறிவு பெற்றவர்களையும், நித்தியரையும் முக்தரையும். இதிலே பிரதிபுத்தர் என்பவர் யார்? திருவஷ்டாட்சர மந்திரத்தின் அர்த்தத்தை இரகசியத்ரயசார காலக்ஷேபத்தின் மூலம் தெரிந்து கொண்டு அதிலும் குறிப்பாக திருவஷ்டாட்சரத்தின் மத்தியம பதமான நமசின அர்த்தத்தை நன்றாக அறிந்து அகங்கார மமகாரங்களை விட்டவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள்தான் பிரதிபுத்தர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு
இந்த நமபதார்த்தமானது திருமந்திரத்தின் உயிர்நிலையாக இருக்கிறது என்பது நம் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். நாம் அனைவருமே பகவத் அடியவர்களுக்குத்தான் அடிமைப்பட்டவர்கள், எம்பெருமானுக்கும் அடிமைப்பட்டவர்கள். அந்த எம்பெருமான் தனக்கு ஆத்மாவாக கருதும் அந்த பகவத் அடியார்களுக்கும் நாம் அடிமைப்பட்டவர்கள். அப்படி எம்பெருமான் தனக்கே ஆத்மாவாக கருதும் அந்த அடியவர்களுடைய பிரபாவத்தை எவ்விதம் நம்மாழ்வார் அனுசந்தித்தாரோ அதே வகையிலே இன்று நாம் அவற்றில் சிலவற்றை காண இருக்கும். இந்த பாவதர்களுடைய பெருமையை சொல்ல வந்த திருமங்கையாழ்வார் தன்னுடையதான பெரிய திருமொழி 8-ஆம் பத்து 10-ஆம் திருமொழியிடம் 3-ஆம் பாசுரமாக மற்றும் ஓர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை, மற்ற எல்லாம் பேசிலும் நின் திரு எட்டு எழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்து உரை அம்மானேன்னு அத்தி அற்புதமான பாசுரம். பகவானை விட பாகவதர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். அதனாலதான் நம்ம பூர்வாச்சாரியர்களா தத் ஆராதனத்தை காட்டிலும் ததிய ஆராதனம் மிக உயர்ந்தது என்ற கோட்பாட்டை உடையவர்கள். இப்போ நாம ஆராதனம் பண்ணிட்டு இருக்கோம், மந்திராசனத்துல பெருமாளுக்கு அர்க்கியம் சமர்ப்பிச்சுட்டு பாக்கியம் சமர்க்க போறோம். அப்போ ஒரு பாகவதோத்தமர் நம்முடைய குடிசைக்கு எழுந்திருந்தார். ஓ, பகவானை காட்டிலும் பாகவதால் உஸ்திங்கிறதுனால இந்த மந்திராசனத்துல வெறும் அர்க்கியம் தானே கொடுத்துருக்கோம், இன்னும் பாத்தியம் ஆச்சமனையும் மற்ற உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணணுமே, அதெல்லாம் அப்படியே அப்ரப்டா நிறுத்திட்டு அந்த வந்த பாகவதரை சேவிச்சு அவரோட அடவடாவி குசல பிரச்சனங்கள் பண்ணி அப்போ அடியன் ஆராதனத்துல பாதியில விட்டுட்டு வந்திருக்கேன், இங்க சுவாமி அனுமதி கொடுத்தா அதை சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அவர் பரம உத்தமமான பாகவதர், அதனால தேவரீருடைய பகவதாராதனத்துக்கு அடியே நெடஞ்சலா வந்தேனோன்றார். இப்படி இந்த பாகவதர்களுடைய ஒத்தருக்கு ஒத்தர் உள்ளதா இருக்க அதை சொல்லி மாடார். அது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இது நமக்கு சிஷ்டாத்மீக சம்பிரதாயத்துல. ஒரு வஸ்துவில ஒத்தனுக்கு அளவு கடந்த பிரீத்தி இருக்குன்னு வச்சோம், அது அதோட நிற்காது, அதனுடன் சம்பந்தப்பட்டதான மற்ற வஸ்துக்களிலேயும் அந்த பிரீத்தியானது ஏற்படும். ஆகையினாலே பாகவத பக்தி பகவத் பக்திக்கு எல்லை நிலமாக இருக்கிறது. இதைத்தான் குலசேகர பிரானும் தன்னுடைய முக்த மாலையிலே பரிசாரக விருத்தியார். நம்மாழ்வாரும் தொண்டர் 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 தொண்டன் சடபோ. இப்படி நம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அனைவருமே இந்த பாகவத மகிமையை எப்பொழுதும் பறக்க பேசியிருக்கிறார்கள். 4000 திவ்ய பிரபந்தத்திலே பாகவதருடைய பெருமையானது நவகாரியம் என்று தொடங்குகின்ற பெரியாழ்வார் திருமொழி 4-ஆம் பத்துல 4-ஆவது திருமொழியாகவும்,
தேட்டரும் திரள் என்றதான பெருமாள் திருமொழியிலே இரண்டாவது பத்தாகவும் நன்னாத வாழவுணர் என்பதான பதிகத்திலே பெரிய திருமொழியிலே இரண்டாம் பத்து ஆறாவது திருமொழி கண்சோர வெங்குருதி என்பதான அதே கரியனுடைய பெரிய திருமொழியான ஏழிலே நான்கிலும் இந்த பாகவத பிரஸ்தாவமானது மிக விசதமாக ஆழ்வார்களாலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மாழ்வார் பாகவதர்களை உகந்து அருளி செய்திருப்பது முழுமையாக ரெண்டு பதிகங்கள். மற்ற பாசுரங்கள்ல அங்கெங்கே இடையிடையே பாகவத பிரபாவத்தை சொல்லுவார். ஆனாலும் பயிரும் சுடரொளி என்பதான திருவாய்மொழி மூன்றாம் பத்து ஏழாவது திருவாய்மொழியும் நெடுமார்க்கடிமை என்பதான எட்டாம் பத்து பத்தாம் திருவாய் மொழியும் முழுக்க முழுக்க பாகவத பிரபாவத்தையே இந்த இரண்டு பதிகங்களிலும் நம்மாழ்வார் புகுகிறார். இதிலே பயிலும் சுடரொளியினுடைய அர்த்தம் என்னன்னா அது சுரூப பிரதிபாதன பரமாக, அதாவது பாகவத சேஷத்துவம் ஆத்மஸ்வரூபம் என்பதை அங்கே நம்மாழ்வார் நிரூபிக்கிறார். நெடுமார்க்கடிமையிலே அதை புருஷார்த்த சுரூப பிரதிபாதன பரமாக நம் ஆச்சாரியர்கள் சொல்லி பாகவத கைங்கரியமே பரம புருஷார்த்தம் என்பதை மிக நன்கு காட்டுகிறார். இதற்கு நம் பூர்வர்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தை மேற்கோளாக காட்டுவது வழக்கம். திருவாய்மொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி பத்தாவது பாசுரத்திலே தேர்கடவிய பெருமான் கனைகடல் காண்பது என்றுகொள் கண்கள் என்று நம்மாழ்வாருக்கு சர்வேஸ்வரன் தன்னுடைய திருவடி நிழலையும் பாதுகையும் போன்றுள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தார். வேறு யாருடைய உபதேசமும் வேண்டாம். பகவத் விஷயம் என்றாலே நம் மனசு அப்படியே தடுமாறி ததும்பி இருக்கும். ஸ்ரீ வைஷ்ணவர்களை அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆழ்வார் பார்த்தார். உடனே அவர்களிடம் தனது மனதை திருவுள்ளத்தை வைத்தவராக, இனி நான் சர்வேஸ்வரனுக்கு அடிமை அல்ல, இப்படிப்பட்ட பரம பாகவதோத்தமர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே அடிமையாவேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணார். அதுவும் கூட இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நேரடியாக அடிமை அல்ல, அவருடன் சம்பந்தம் கொண்டவர்கள் அவர்களுடைய திருவடியை யார் ஆசிரியிக்கிறார்களோ அவர்கள் அடியேனுக்கு உத்தேசியம் என்றார். இதனால பாகவதர்களுக்கு அடிமையாயிருப்பது மட்டுமே மிகவும் ஏற்புடையது என்பதை இந்த திருவாய்மொழியிலே கொண்டாடுகிறார். ஆனால் திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருவாய் மொழியை எம்மா வீட்டிலே தனக்கேயாக என்னை கொள்ளுமீதே என்றார் ஆழ்வார். இதன் மூலம் தன்னுடைய பாக்கியம் பேறு இன்னது என்று மிக உறுதிபட சொன்னார். ஆனால் இங்கே பாகவதர்களுக்கு அடிமையாக இருத்தலே தனது குறிக்கோள் என்கிறாரே பயிரும் சுடரொழியிலே. அப்போ நம்மாழ்வாருடைய பேரு இரண்டாக இருக்கிறதோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் எழலாம். அப்படியல்ல, தனக்கேயாக என்னை கொள்ளுமோதே என்பதின் உட்பொருளாகவே இது இருக்கிறது. அது எப்படின்னா,
பகவானுக்கு அடிமையாக இருப்பதன் எல்லை என்பது பாகவத அடிமைத்தன்மை முடிய செல்வதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. நாம் அறிய வேண்டிய பொருள்கள் அனைத்தும் திருமந்திரம் சொல்லுகிறது. அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தில் விடுபட்டதான விஷயங்கிறது எதுவுமே கிடையாது. இத நன்றாக அறிந்து கொண்ட திருமங்கை ஆழ்வார் நாம் முன்பு சொன்னது மாதிரி பாகவத அடிமைத்தனத்தை திருமந்திரத்தன் கற்றதற்கு ஏற்புடைய ஒரு பொருளாகவே அருளி செய்தார். அப்போ நின் திருவற்றெழுத்தும் கற்று நான் உற்றதும் அடியார்க்கடிமைன்னு ஆழ்வார் அருளி செய்தனுடைய அர்த்தம் என்ன? நாம் பகவானுக்கு மட்டுமே அடிமையாக இருத்தல் என்பதை சொல்லுவது. பகவானுக்கு மட்டுமே அடிமையாக இருத்தல் என்றால் ஸ்ரீ வைஷ்ணவர்களால் வாங்குவதற்கும் விற்பதற்கும் உரிமை உள்ள ஒரு பொருள் போன்று இருத்தலாகும். கிரய விக்கிரயம்னு சொல்றாளோனோ இதுக்கு பிரமாணம் எங்க இருக்குன்னா தத்பக்தி நிக்ன மனசாம் கிரய விக்கிரயார்கு சொல்றது. இதைத்தான் பெரியாழ்வார் திருமொழியும் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்று சாதிக்கிறார். ஒரு தந்தைக்கு ஒரு இடம் சொந்தமா இடம் இருக்கு. அந்த இடம் அவர் காலத்துக்கு அப்புறம் அந்த புத்திரனாலே வாங்குவதற்கும் விற்பதற்கும் உரிமை உள்ளதாக ஆகிறது இல்லையா? அந்த மாதிரிதான். இப்படி இல்லைன்னா தந்தையினுடைய சொத்தை புத்திரன் அனுபவிக்க தோஷம் வருமே. சம்சார விஷ விருட்சஸ்யத்வே பலேகி அமிர்தோபமே கதாச்சி கேசவே பக்தி பக்தைர்வா சமாகமஹான்னு சம்சாரம் என்ற விஷச் செடியிலே இரண்டு அமிர்தம் நிறைந்த பழங்கள் இருக்கின்றன. ஒன்று கேசவன் எம்பெருமான் கேசவனிடம் உள்ள பக்தி, மற்றொன்று அவனுடைய அடியார்களிடம் உள்ள பக்தி. இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்ற தத்பக்தைர்வா என்பது அவனுடைய அடியார்களிடமே என்பதில் உள்ள வா என்பது ஏவகாரமாக சொல்லப்படுவதாலே கேசவனான எம்பெருமானை காட்டிலும் அவனுடைய அடியவர்கள் உயர்ந்தவர்கள் என்பது இந்த ஏவகாரத்தினாலே மிக நன்றாக நமக்கு வெளிப்படுகிறது. ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே கச்சதாம் மாதுலகுலம் பரதேன மகாத்மனா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னோ நீதா பிரீதி புரஸ்கிருதான்னு வாழ்வி சாய்க்கிறார். பரதாழ்வான் தனது மாமன் வீட்டிற்கு போகும்போது எப்பொழுதும் அந்த பரதாழ்வானுடனேயே இருக்கிற சத்ருக்னனையும், அந்த சத்ருக்னன் எப்படிப்பட்டவன்னா பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கினவன். அதனாலே ஆசையோட பரதன் அவரையும் அழைச்சிட்டு தன் மாமாவத்து போனான். இத சொல்லும்போது நம் தர்சகஸ்தோபரான பாஷ்யக்காரர் பயிலும் சுடரடி மற்றும் நெடுமார்க்கடிமை ஆகிய திருவாய்மொழிகளிலே கூறப்பட்டதான ஆள் பொருளையே சத்ருக்னன் கடைபிடித்து வந்தான் அப்படிங்கிறார். இந்த ஆழ்பொருளுக்கு மூலமானது எது அப்படின்னா திருவஷ்டாட்சரமாகிய திருமந்திரமே. அதாவது சத்ருக்னன் கடைபிடித்ததற்கு காரணம் திருமந்திரம் என்பதாலே, ஆழ்வார் அருளி செய்ததும் திருமந்திரத்தின் பொருளே என்பதாலே இவ்விதம் சொல்வதிலே கிஞ்சித்தும் தோஷமில்லை. ஆனால் பரதன் பின்னே சத்ருக்னன் போனான் என்பதற்கு
அவன் பாகவதருக்கு அடிமையாக உள்ளே காண்பித்தான் என்று அர்த்தமாகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் அங்கே நம் பாஷ்யக்காரர் உத்தரம் அருளி செய்கிறார். சிறந்த ஒழுக்கத்தையே முக்கிய தர்மமாக கொண்டு அவதரித்தவன் ஸ்ரீராமபிரான். பிதுருவாக்கிய பரிபாலனம் என்று தந்தை உரைத்ததை புத்திரன் செய்ய கடமைப்பட்டவன் என்ற நீதி தவறாமல் அதை நிலைநாட்டும் விதமாக தன் தந்தையான தசரதன் கூறியதை நிறைவேற்றுதல் என்பதை தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு அந்த தர்மத்தை கடைபிடித்தான். இது நமக்கு தந்தை போன்றுள்ள ராமன் விஷயத்திலே செய்யத்தக்கது ஏற்கும் என்பதை லக்ஷ்மணன் கடைபிடித்தான். தந்தையாக எண்ணிய ராமன் கூறுவதை செய்ய வேண்டும் என்னும் போது ராமன் ஆசைப்பட்டதான அந்த பரதன் நாட்டை ஆண்டு கொண்டு நாட்டிலே இருக்க வேண்டும் என்பதையே ராமனுக்கு செய்யும் கைங்கரியமாக பரதாழ்வாரும் கடைபிடித்தான். கைங்கரியம் என்பது பாகவத கைங்கரியமே ஆகும் என்பதை சத்ருகன் கடைபிடித்தான். அதாவது தந்தை கூறுவதை செய்ய வேண்டும் என்பதை ராமன் பண்ணா, தந்தையை நேரடியாக பின்பற்ற வேண்டும் என்பதை லக்ஷ்மணன் பண்ணினா, ராமன் பரதனிடம் நீ நாட்டிலே இருந்து அரசாட்சி செய் என்று கூறிய போது பாதிரிகளை எழுந்தருளப் பண்ணி கொண்டு பரதன் தனது அது விருப்பம் அல்ல, தனக்கு ஆட்சிக்கு அரசனாக வேண்டாம், அந்த ராமனுடைய பாதுகையே அரசாடட்டும் என்று அதுவே ராமனுக்கு செய்யும் கைங்கரியமாக பரதன் கடைபிடித்தான். இது எல்லாவற்றை காட்டிலும் வராகாஷ்டையான அந்த பாகவத எல்லையை சத்ருகுணன் பின்பற்றினான். ஆக சத்ருகுணனுடைய இந்த நிலையை இந்த ராமாயண ஸ்லோகம் சொல்லுகிறது. மாமன் வீட்டை தனக்கு ஏற்புடையதாக பரதன் போனான். அங்கே அவ மாமா ஆசையோட கூட்டா அதுக்காக பரதன் போனான். அந்த யுதாஜித்துன்னு பேரு பரதனுடைய மாமாக்கு. அப்போ மாமா கூட்டதுனாலே மருமா போனான். சத்ருகனனுடைய மாமா யுதாஜித் இல்லையே, அதனால அவன் ஏன் போனான் அப்படின்னா, பரதனுக்கு கைங்கரியம் பண்ணணும், பரதனோட போறணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள்னாலே அந்த யுஜாஜித் பரதனை மட்டும் கூப்பிட்டு தன்னை கூப்பிடாத போனாலும் கூட அந்த பரதனுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என்ற ஆசையினோடும் மேலும் இந்த சத்ருகனனை பரதன் மிக அதிகம் விரும்புவதாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேகே தேசத்துல யுதாஜித் அரண்மனைக்கு போனாங்கிறது நாம் கொள்ள வேண்டியது. கச்சதா அப்படின்னா செல்லுகின்ற என்ற நிகழ்காலத்திலே, அதாவது பிரசன்டென்ஸ்ல சொன்ன காரணத்தினாலே சத்ருகன் பரதனுடன் போறதை பற்றி தன்னுடைய மனசிலே முன்னாலே அவன் நினைக்கவும் இல்லை, ராமனிடம் கேட்கவும் இல்லை, தசரதனிடத்திலையும் கேட்கல. பரதேன பரதனாலே ராமன் காட்டுக்கு போயிட்டான், தசரதனும் சொர்க்கத்துக்கு போயாச்சு, சத்ருகனன் தன்னையும் அறியாமல் இருக்கான். ராமனின் நாட்டை காப்பாற்றியபடி அந்த பாதுகாராஜ்யத்தை பண்ணியிருந்த பரதன், பரத இதி ராஜ்ய பரணாதி, பரத என்ற பெயர் கொண்ட இந்த நாட்டை தாங்குவதன் காரணமாக ததா அப்படியே சத்ருகுணனும் அரசகுமாரனே ஆவான். ஆகவே அவன் தனது நட்சத்திரத்துக்கு ஏற்றபடியான நல்ல நேரம் பார்த்த பின்னரே புறப்பட வேணும். ஆனால் அப்படி பண்ணாம பரதனுக்கு எது நல்ல நேரமோ அந்த நல்ல நேரத்திலே தானும் புறப்பட்டான் என்பதாலே
அனகஹா, அவனை பாபமற்றவன். அயோத்தியில் இல்லாமல் உள்ள அனைவருடைய வாழ்விலும் பாபங்கள் கலந்தே காணப்படுகிறார். இவர்களுக்கு ராமபக்தி கலந்து ராமனுடன் கானகத்தில் இருந்து கொண்டு அயோத்தி செல்ல மறுத்தால் பாபமே ஏற்படும். ஆனால் ராமபக்தியை பாபம்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, ராமன் சொன்னபடி அயோத்திக்கு திரும்புவதே பரதாழ்வான் ராமனுக்கு செய்யும் கைங்கரியம். மேலும் பாபத்தை காட்டிலும் ஏற்புடையது புண்ணியம் என்றாலும் மோக்ஷலோகத்துக்கு, அதாவது நாம் ஸ்ரீவைகுண்டம் சென்றடைய பாபம் எப்படி ஒரு தடையாக இருக்கிறதோ அதே மாதிரி புண்ணியமும் தடையாக இருக்கிறது. அதனாலே பாப புண்ணியம் என்பதான மோக்ஷத்திற்கு விரோதியான இந்த இரண்டுமே கைவிடத்தக்கது. அதனால புண்ணியமாக இருக்கிற ராமபக்தி விரோதியானா நிச்சயம் விரோதிதான். இதனுடைய இறுதி நிலை என்னன்னா, பாகவத கைங்கரியம் என்பதை தடுக்கிற பகவத் கைங்கரியம் என்ற முதல் நிலை விரோதியே. ஓ, பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணும் போது பகவத் கைங்கரியத்தை ஒசத்தியா ஒத்தன் நினைச்சான்னா அதுதான் அவனுக்கு மகத்தான விரோதி. அதனால பாகவத கைங்கரியம் நமக்கு வாய்க்கும் போது பகவத் கைங்கரியத்தை விரோதியாக நாம் கொள்ளக்கூடாது. ஏன்னா பகவத் கைங்கரியத்துல அக்கிரியா விட்டுடலாம், தப்பு இல்லை. அதுதான் ஆழ்வாருடைய திருவுள்ளம். பும்சாம் திருஷ்டி சிந்தாபகாரினாம்னு ராமனை பத்தி வால்மீகி சொல்றார். ஆனா சத்ருகனை பத்தி சொல்லும் போது அனகான், அப்போ என்ன அர்த்தம்? குற்றமே அல்லாதவன் அனகா என்பதன் மூலம் இந்த தூய்மையாக்கும் தன்மையிலே, குற்றமற்ற தன்மையிலே பரதாழ்வானுக்கு ராமனும் ஒப்ப மாட்டான். நித்யசத்ருகனான் சொல்லினாலே அந்த சத்ருகனனுக்கு பரதாழ்வானும் ஒப்ப மாட்டான் அப்படிங்கிறது. பிரீதி புரஸ்கிருதங்கிற பதத்தினாலே அண்ணன் முன்னாலே போகும்போது தம்பியும் அவன் பின்னே செல்லக்கடவன் என்ற சாஸ்திர விதி காரணமாக போனான். ஒன்னா அப்படி இல்லை. அரண்மனையிலே இருந்தால் பலரும் சேர்ந்து ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுவார்கள். தனியான இடத்திலே லக்ஷ்மணனான நான் ஒருவனே அகம் சர்வம் கரிஷ்யாமி, அடியேன் அனைத்து விதமான கைங்கரியங்களையும் தனித்து ராமனுக்கு செய்வேன் என்ற எண்ணத்துடன் பரதன் லக்ஷ்மணன் ராமனுடன் சென்றான். அதை விட ஒருபடி மேலே போய் நான் பரதனுக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் செய்வேன், ராமனுக்கு அங்கே வனாந்தரங்களிலே அந்த ஆளம்பு சேனை எல்லாம் இல்லை, வேலையாட்கள் இல்லை, அவ பண்ண முடியாத போது லக்ஷ்மணன் பண்றதுக்கு போறான். ஆனால் அத்துணையான அம்பு சேலை எத்தனையும் அயோத்தியிலே இருந்தாலும் கூட, அந்த நந்தி கிராமத்தில் இருந்தாலும் கூட, தான் தனக்கு சுவாமியாக வரித்த அந்த பரதாழ்வானுக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் பண்றானே அந்த சத்ருகனாழ்வான் பாகவத இதுல மிக உயர்ந்தவன் என்பது நம் பூர்வர்கள் அனைவருமே ஒத்துக்கொண்டதானது. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கய கண்ணனை, பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர்கள் நீர்,
பயிலும் பிறப்பிடைதோறு எமையாளும் பரமரே. அதாவது மிக அதிகமான சௌந்தர்யம் லாவண்யம் முதலான அத்தி அற்புதமான கல்யாணதமமான குணங்களை கொண்டதான தேஜோமயமான திவ்ய திருமேனியுடையவன் எம்பெருமான். எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட பரம்பொருளாக இருக்கிறான். இதை உணர்த்துவதற்காக தாமரை போன்ற திருக்கண்கள் உடையவனாகவும் இத்தகைய வழிவழகில் மயங்கி நிற்பவர்களுக்கு எல்லையற்ற இனிமையானவனாகவும் தன்னுடைய அடியார்களுக்காக திருப்பார்கடலிலே கண் வளர்ந்தபடி இருப்பவனாகவும் இப்படி பலவிதங்களிலே இருக்கின்ற சர்வேஸ்வரனை எப்பொழுதும் அனுபவித்தபடி இருப்பது என்பது செல்வம் நிறைந்தவர்கள் தங்களுடைய பிறவி செயல்கள் போன்றவற்றிலே குறைவுடன் இருந்தாலும் அவர்களே மேன்மேலும் ஏற்படவல்ல அனைத்து பிறவிகளிலும் அடியோங்களை அடிமையாக கொள்ளவல்ல ஆவார்கள் என்பதை இந்த பாசுரம் நமக்கு. அதாவது வடிவ அழகிலாகட்டும் அல்லது குணங்களிலாகட்டும் தோற்றிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடியேனுக்கு சுவாமிகள் என்பதை இந்த திருவாய் மொழியின் அர்த்தத்தினாலே, அதாவது பயிலும் சுழரொழியினாலே நாம் தெரிந்து கொள்ளலாம். எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியம், அவனுடைய வடிவழகு மற்றும் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் இதிலே ஈடுபட்டிருந்தாலும் கூட ஸ்ரீ அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலேயும் அவனுடைய திவ்யமங்கர விக்கிரகத்திலேயும் ஆசைப்பட்டு அதிலே ஈடுபட்டபடி இருக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவா எந்த வர்ணத்தவை சேர்ந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவாழ்ந்தாலும் சரி, அவர்களே அடியேனுக்கு எஜமானர்கள் அப்படிங்கிறது தான் இந்த திருவாய்மொழியினுடைய ஒரு உருவம். பயிலுகை என்றால் செரிகை என்ற அர்த்தம். இது நிகழ்கால வினையாக சொல்லப்படுது. அது நிகழ்கால வினைன்னா அது பிரசன்டென்ஸ்ல வெர்பா சொல்லப்பட்டது. மற்றவர்களுடைய விஷயத்திலே ஒளியானது கர்மத்தின் காரணமாக வளர்கிறது, வளரும் அதே வேகத்திலே குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எம்பெருமானுடைய ஒளியானது அதுபோலே இல்லாமல் எப்போதும் ஒரே மாதிரி நிலைத்து நிற்கும் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். இங்கே சுடரொளி மூர்த்தியை எல்லையில்லாத தேஜசையே தனக்கு வடிவாக கொண்டவனை, அல்லது பயிலும் என்பதை மூர்த்தி என்ற சொல்லுக்கு அடைமொழியாக கொண்டால் அது எப்போதும் உள்ளது என்பது அர்த்தம். அத்தனை காலத்திலும் இருப்பதால், எல்லா காலத்திலும் இருப்பதால் இப்படி ஆழ்வார் சொல்கிறார். சுடரொளி மூர்த்தியை தேஜஸ் நிறைந்ததாக ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம். சுத்தசத்துவமயமாயும் தானாகவே வெளிப்படுவதுமாக உள்ள திருமேனியை கொண்டவன் எம்பெருமான். கீதையிலையும் 14 அத்தியாயத்தில் 6 ஸ்லோகமா தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம். 3 குணங்களிலே சத்வம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்கள்ல சத்வமே தூய்மையானதாக இருக்கிறதால் அது மிகுந்த ஒளியை கொடுக்க வல்லது அப்படிங்கிறத விஷ்ணு புராணமும் தேஜசாம் ராசி ஊர்ஜிதம்னு சொல்றது. மேலும் கீதை 11 அத்தியாயத்துல 12 ஸ்லோகமா திவி சூரியா சகசிரசிய, ஆயிரக்கணக்கான சூரியன் உதித்தால் எவ்வளவு பிரகாசம் வருமோ அதை காட்டிலும் அதிகமான பிரகாசம் உடையதுன்னு சொல்றோம். இந்த எம்பெருமானுடைய ஷாட் புண்ணியங்கள்ங்கிறமே
ஞான பல ஈஸ்வர வீர் சக்தி தேஜகான்னு அவைகள் வெறுப்படி வெளிப்படும்படியான திருமேனி என்று அதை கண்டு மயங்குபவர்கள் மயங்கும்படியாக ஞானம் போன்ற குணங்களும் சுரூபம் என்று வெளிப்படுத்துவதான அற்புதமான திருமேனி. பங்கய கண்ணனை வடிவழகு மொத்தமாக பாதியும் கண்ணழகு பாதியும் என்றிருப்பது அதாவது ராம கல்ப பத்ராட்சகான் வால்மீகி. அந்த வடிவழ ராமனுடைய வடிவழகிலே மயங்கி நிற்காதவர்கள் தான் யார்? அப்போ அப்படிப்பட்ட கண்ணழகு உடையவன், அதனால்தான் பங்கய கண்ணனை தாமரை போன்ற அழகான கண்களை உடையவன். பயில் மித்தியாதிகளாலே அவனுடைய வடிவழகும் கண்ணழகும் கண்ணழிவு இன்றி உள்ளதாலே எப்பொழுதும் இனிமையாயிருக்கும் இல்லையா? மற்ற உலக விஷயங்கள் அனைத்தும் கிட்டுவதற்கு மிக எளிதான ஒன்றாகவே உள்ளது போன்று அது தோன்றினாலும் அதை அடைந்த பின்னர் அவற்றை விட்டு வெளியேறுவதற்கான வழியை தேட வேண்டும்படியாக இருக்கும். அதனுடைய தாழ்வுகள் குறித்து உணர்த்துவதற்கு கேதுவாகவும் பலவும் காணப்படும். பகவத் விஷயமானது எப்பொழுதும் அடையத்தக்கது என்பதை உணர்த்தவும் பலவும் இருக்கின்றன. இந்த காரணத்தினாலே பகவத் வஸ்து என்பது எப்போதும் அடையப்படக்கூடியதாக இருக்கிறது. பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம், அதனாலதானே சொல்றாத. அப்போ பகவத் வஸ்து என்பது எப்போதும் அடையப்படத்தக்கது. பகவத் விஷயத்தை பொறுத்தவரையிலே அனுபவித்த அழகை மேல்மேலும் அனுபவிக்கும்படியான அழகானது சாந்தோக்கிய உபனிஷத்து நோ பஜனம் ஸ்மரன்னு அப்படின்னு. இந்த சரீரத்தை எப்பொழுதும் நினைவிலே அது கொள்வதில்லை. முக்தி அடைந்தவன் தனது பழைய சம்சார நிலையை எப்படி மறந்து விடுகிறானோ அதை போன்று அனுபவித்ததை மீண்டும் என்ன முடியாமல் புதிதாக காண்பது போன்று இருப்பது. இதைத்தான் பெரிய திருமொழியிலே கலியனும் பண்டு இவரை என்ற பாசுரத்திலே சாதித்தார். இதுவரை நாம் பார்க்காமல் இருப்பவர்கள் கூட முன்பு இவனை எங்கோ பார்த்தோமே என்று எண்ணும்படியாக இருப்பார்கள். அவர்கள்தான் பாகவதர்கள். ஆனால் சில நாள் பழகும் போது ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக தோன்றுவதாலே இவரை இதற்கு முன் நாம் பார்த்ததில்லையே என்ற எண்ணமே தோன்றும். அப்போ புறாபி நவகா இது புராணகான்னு சொல்றாளே, அது பகவான காட்டிலும் பாகவதாளுக்கு பகவானுக்கே பொருந்துவதை காட்டிலும் மிக அதிகமாக பொருந்துகிறது. வடிவழகு மிகவும் சிறப்பாக இருந்தாலும் கூட குணத்திலே தாழ்வு இருந்தால் அது ஏற்கும்படியாக இருக்குமோ? இருக்காது. மூன்றாம் திருவந்தாதி 51வது பாசுரத்திலே கலங்கா பெருநகர் என்பதற்கு ஏற்ப உள்ளதான பரமபதத்தை இருப்பிடமாக கொண்ட எம்பெருமான் தனது அடியார்களுக்காக திருப்பார்கடலிலே வந்து சயனித்திருக்கிறான். தனது அடியவர்களுக்காக என்று நம் என்ற பதத்தினாலே சுட்டுகிறார் ஆழ்வார். நான் அழகானவன் என்ற இருமாப்பு கர்வம் அவனை ஆசையுடன் அண்ட எண்ணுபவர்களை தள்ளுவார்கள். ஆனால் இவ்விதம் வடிவழகு கொண்டவன் தானாகவே வலிய முன்வந்து தனது அடியார்கள் தன்னை அனுபவிக்கும்படி செய்து கொடுக்கிறானே, அதனாலே மிக அருகிலே வந்து திருப்பார்கடலிலே சைனித்திருக்கிறானே,
அப்படிப்பட்ட அந்த பரமனை பயிலும் திருவுடையார். இவன் இத்தனை அருகாமையில் இருந்தும் இது நமக்கு நன்மையே என்று நினைத்தபடியே மற்ற விஷயங்களுக்காக அவனிடத்திலே போய் யாசித்து நிற்காமல் அந்த எம்பெருமானையே பிரயோஜனமாக அடைய வேணும்னு நினைச்சு அந்த எம்பெருமானை நெருங்குபவர்கள் இந்த பகவதடியவர்கள். இவர்கள் உயர்ந்த சம்பத்தை கொண்டவர்கள். ஒரு பிரயோஜனத்துக்காக ஒரு பலனுக்காக ஒத்தனை அண்டினும்னா அந்த பலன் கிடைச்ச உடனே அவன் அவனை விட்டு போடுவான். அதற்கு எதிர்மாறாக அந்த எம்பெருமானையே பயனாக நினைக்கும் அடியவர்கள் அந்த எம்பெருமானை விட்டு என்றும் அகன்று செல்ல வாய்ப்பே இல்லை அல்லவா. அதனால எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தன்மையின் எல்லையை உணர்த்துவது இந்த பாகவதர்களினுடைய கைங்கரியத்தின் பராகாஷ்டை நிலையையும் அடிமைத்தனமுமே ஆகும். அதத்தான் இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் சொல்லுகிறார். இதை திரு என்று சொல்லுகிறார். இதை போய் திருன்னு சொல்லலாமா, அது செல்வமா அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே வால்மீகி அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்ற விபீஷனை பத்தி சொல்லும்போது லங்கையை விட்டான், மனைவி மக்களை விட்டான், ஆஸ்தி பாஸ்தி எல்லாத்தையும் விட்டான், அரண்மனையை விட்டான், தன்னன் தனியனா நாலு சாணுரோட வந்து நிற்கிறான், என்னை சீக்கிரம் ராமனுடைய திருவடியில் சமர்ப்பியுங்கோள்னு சுக்ரீவ முதலிகள்கிட்டே கேட்கிறான். அப்படிப்பட்டவனை பத்தி சொல்லும் போது அந்தரிஷ கத ஸ்ரீமான். அதே மாதிரிதான் இதே ஸ்ரீமத் ராமாயணத்துல லக்ஷ்மணன் ராமருடன் காட்டுக்கு புறப்படும் போது அவனையும் லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பந்தான். அப்போ லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பந்தான்னு சொல்றதுனாலே என்ன அர்த்தம், கைங்கரியம் என்பதுதான் செல்வத்திலேயே மேலான செல்வம். கைங்கரியம் மட்டுமேதான் அது மிகப்பெரிய ஒரு புருஷார்த்தம், அதுதான் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்பதை ஸ்ரீமத் ராமாயணத்திலே நாம் பார்க்கிறோம். அது இங்கே ஆழ்வாராலே பாகவதர்கள் விஷயத்திலேயும் சொல்லப்படுகிறது. பரதனிடத்திலே உன்னுடையதான மன கஷ்டம் இருக்கே, ஐயோ ராமன் வல்லையே அப்படிங்கிறது இருக்கே, அது எப்பப்பா உன்னை விட்டு விலகும், அது எப்ப ஆறும்னு கேட்டபோது ஸ்ரீமத் ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே யாவன்ன சரணவும் பிராத்துகும் பார்த்திவ வெஞ்சனாத்வித்தவும் சிரசாதாரிஷியாமி, என்னுடைய தமையனான ஸ்ரீ ராமனுடைய திருவடிகளை என்று நான் சாட்சாத்தாக என் தலையிலே ஏற்பேனோ அதுவரையிலும் எனக்கு மனசாந்தி ஏற்படாது, அது வரைக்கும் என்னை விட்டு என்னுடைய துக்கம் போகாது. இப்போ பிரதிநிதியா ராமனுடைய பாதுகைகளே சிறசால வணங்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்ரீ ராமனை எப்பொழுது நேரா அவன் திருவடியை தன் சிறசு மேலே படுமோ அன்னைக்குதான் என் மனசு சந்தோஷம் அடையும், அன்னைக்குதான் என் மனசு மன குமுறல் ஆறும் சொன்னா அதுதான் பாகவத கைங்கரியத்தினுடைய பராகாஷ்டையான நிலை. பெருமாள் திருமொழியிலே கலியனும் இதை
அரசமர்ந்தான் அடிசூடும் அரசு திருச்சித்திரக்கூடத்தில் உள்ளவன் திருவடிகளை தலையில் சூடும்படியான ராஜ்யம் கொண்ட பரதம் என்று சொல்றார். அது குபேர சம்பத்தை காட்டிலும் ஒசத்தியான சம்பத்தான். என்ன ஆழ்வாரே, முன்னால ஆறு பத்துக்களிலே, அதாவது 600 பாசுரத்துக்கு மேலே, பகவான் தான் உயர்ந்தவன், அவன்தான் பரமன், அவன்தான் மிக உயர்ந்தவன் சொல்லிட்டு, இப்போ இந்த 7வது திருவாய் மொழியில், அதாவது 7ஆம் பத்துல இந்த பயிரும் சுடரிங்கிற திருவாய் மொழியில, எனக்கு எஜமான் பகவான் இல்லை, பாகவதால் தான் எஜமான்னு சொல்றீரே, முன்னால எம்பெருமான வசந்தவன் சொல்றீர், இப்போ அவளை காட்டிலும் பாகவதர் வசந்தும் சொல்றீர், இப்போ அந்த ரெண்டு பேர்ல யார் வசத்தி, எங்களை ஏன் குழப்பறன்னு பதில் சொல்லுவோன்னு கேட்டாளாம். அதுக்கு எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு எம்பெருமானை மிக உயர்ந்தவனாக நினைத்தேன், அப்பொழுது அடியனுக்கு பாகவத சம்பந்தம் இல்லை, இப்போது பாகவத சம்பந்தம் ஏற்பட்ட போது பகவத் சம்பந்தம் குறையுடையதாக, இந்த பாகவத சம்பந்தத்தை காட்டிலும் பகவத் சம்பந்தம் கொஞ்சம் மட்டம்னு என் மனசுக்கு படுறது. இதற்கு மேல இந்த ஒரு ஒரு பாசமா பார்த்து போனாலும் நமக்கு டைம் கிடையாது, அதனால அடுத்தது நேரா இந்த நெடுமார்க்கு அடிமையிலே வந்து, நெடுமார்க்கடிமை செய்வேன் போலவனை கருத வஞ்சித்து தடுமாற்றத்ததிகதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமாவினையேன் அவன் அடியாரடியே கூடும் இதுவல்லால் விடுமாறு என்பதன் அந்தோ வியன் மூலது பெறினுமே. நெடுமார்க்கு சர்வேஸ்வரனுக்கு அடிமை செய்வேன் போலே, அடிமை செய்பவன் போல இருந்து அவனை கருத அந்த எம்பெருமானை மனசாலே நினைத்த அளவிலே தீக்கதிகள் முற்றும் அடியேனிடமிருந்த பாவமெல்லாம் போயிடும். வஞ்சித்து என்ன வஞ்சனை பண்ணிட்டு எங்கிட்ட சொல்லாமலேயே தடுமாற்று அற்ற நிச்சயமாக தவிர்ந்த சதிர் நினைந்தால் என்னை விட்டு நீங்க ஓடி போனபடிய நான் மனசால ஆராய்ஞ்சு பார்த்தா வியன் மூலகு பெறினும், விஸ்தாரமான பிருத்வி திவம் அந்தரிக்ஷங்கிறதான இந்த திருலோகங்களையும் பேராக பெற்றாலும் கூட அதை வேண்டாம் என்று உதறி தள்ளி உபேட்சித்து அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் பாகவதர்களுடைய திருவடிகளை அடைவதை தவிர கொடுமா வினையேன் பெரும் பாவியான அடியேன் விடுமாறு என்பது என் அந்த பாகவத சேஷத்தை விடுவதென்று ஒண்ணு இருக்கா என்ன? அந்தோ இத நான் சொல்லவும் வேணுமோ உங்களுக்கு? பாகவத கைக்கரியமாகிற அந்த மகாபுருஷாத்தம் பெரும் செல்வம் கிடைக்க பெற்றால் மூலகு ஆளுகின்ற செல்வமும் இதோட ஒவ்வாது. இது பரம போகிதையை பேசுகிறார் ஆழ்வார் நெடுமார்க்கடிமை. அடியார் பக்கலிலே வியாமோகமே வடிவெடுத்த எம்பெருமான் திறத்திலே உண்மையாக அடிமை செய்ய ஊற்றமில்லையாகிலும் கபடபாவனைக்குமே ஏமாத்துறது மாதிரி இருந்து கருதின மாத்திரத்திலே தடுமாற்ற தீக்கதிகள் முற்றும் வஞ்சித்து தவிர்ந்து சதிர் நினைந்தால் அந்த பாவங்களெல்லாம் நான் அறியாதபடி ஒரு நொடிப்பொழுதில் உருமாய்ந்து என்னை விட்டு ஓடி போச்சு.
இப்போ பகவானை காண்பதற்கும் பாகவதனை காண்பதற்கும் என்ன வித்தியாசம் தான்? பகவான நான் இது பண்ணும் போது ஏன் பாவம் என்னை விட்டு போகல, அந்த பகவான் நீக்கினால்தான் போறது, இல்லைன்னா போல. ஆனா பாகவதால நான் சேவிச்ச உடனே, அவளை பார்த்த உடனே எங்கிட்ட இருக்கிற பாபம் நான் போயிட்டு வரேன்னு கூட என்கிட்ட சொல்லாம என்னை வஞ்சனை பண்ணிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போச்சு. இத பார்க்கும்போது அந்த பாகவத சேஷத்தை விடுவே, அது விடுறதுன்னு சொல்ல முடியுமா என்ன? இத நான் உங்களுக்கு சொல்லித்தான் தெரியணுமான்ற இந்த பாசுரத்திலே. இப்போ இந்த திருமந்திரத்திலே ஆழங்கால் பட்டு அதனுடைய அர்த்தங்களை ஆச்சாரியன் மூலமாக காலக்ஷேபம் பண்ணி தெரிந்து கொண்டவன் அகங்காரமும் மமகாரமும் தன்னிடமிருந்து நீங்க பெற்று பகவசேஷத்துவம் உள்ளபடி பிரகாசிக்கிற அந்த நமசினாலே அந்த பாகவத சேஷத்தின் எல்லை இனமான பகவசேஷத்தின் எல்லை நினமான பாகவத சேஷத்துவம் அனுசந்திக்கப்பட வேணும் என்பது மிகப்பெரிய சாஸ்திரார்த்தம். திருமந்திரத்துக்கு முக்கியமான அர்த்தம் என்ன? பாகவத சேஷத்துவம் தான், வேற ஒண்ணும் இல்லை. மாறன் பணித்த தமிழ் மறைக்கு ஆறு அங்கம் கூற அவதரித்த மங்கையன்போர் தன்னுடையதான திருமொழியிலே மற்றெல்லாம் பேசிலும் நின் திரு எட்டு எழுத்தும் கற்று நான் உற்றது உன் அடியார்க்கு அடிமைன்னாரே. அப்போ மற்றெல்லாம் பேசிலும் ஏடா பண்ணி பண்ணி மற்றதெல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் முடிக்கும். முக்கியமான விஷயம் உன்னுடைய அஷ்டாட்சரத்தை நான் காலக்ஷேபம் பண்ணி கத்துன்றதுக்கு பிரயோஜனம் என்னன்னா அடியேன் உற்றது உன் அடியார்க்கு அடிமை, உன்னுடைய தொண்டர்களுக்கு தொண்டராயிருக்கிற பாகவதர்களுடைய திருவடியிலே அடியேன் அடிமைப்பட்டது அப்படின்னார். பயிலும் சுடரொளியிலும் இந்த நெடுமார்க்கு அடிமையிலேயும் அது முன்பையே சொன்னோம். பயிலும் சுடரொளி சொரூப பிரதிபாதனம், நெடுமார்க்கடிமை புருஷார்த்த சொரூப பிரதிபாதனம். அதாவது பகவத் சேஷத்துவத்திலும் தத் பராகாஷ்டையான பாகவத சேஷத்துவமே ஆத்மாவுக்கு உத்தேசம், அதுவே உயர்ந்தது. அதாவது பகவத் சேஷத்துவத்தை காட்டிலும் பாகவத சேஷத்துவம் வசத்தி அப்படிங்கிறத பயிலும் சுடருளி சொல்லித்து. ஆனா பாகவத சேஷத்துவம் தான் தனக்கு ஆத்மஸ்வரூபம் என்பதை இந்த பயிலும் சுடருளி சொன்ன போதிலும் பாகவத கைங்கரியம் மட்டுமே மிக உயர்ந்த புருஷார்த்தம், மோட்சத்தை காட்டிலும் அது ஒசத்தி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நெடுமார்க்கடிமை இருக்கிறது. இதுல திருவாய்மொழியில ஈட்டு அவதாரிக்கையில ஒரு ஐதீகம் சொல்றான். அம்னி ஆழ்வான்னு ஒருத்தர், அவர் போஷள ராஜ்யத்துக்கு போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு திரும்பி ஸ்ரீரங்கம் வரார். ஸ்ரீரங்கம் வந்து பட்டரை சேவிக்கிறதுக்கு வரார். பட்டரை சேவிக்கிற அன்னைக்கு இந்த நெடுமார்க்கடிமை செய்வேன் போல்கிறதான எட்டாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி ஆரம்பிக்க போறார். அன்னைக்கு பட்டர் பகதுஷ்ய காலக்ஷேபம், அன்னைக்கு இவர் வந்து அவர் சேவிக்கிறார். அப்போ அம்முனி ஆழ்வாரு தேவரீர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு
அடிமைப்பட்டு அவர்களுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணினீர்னு அடியேன் கேள்விப்பட்டு உம்முடைய குணத்தை மெச்சும் விதமாக இன்றைக்கு நெடுமார்க்கடிமையை சொல்லப் போகிறேன், நீரும் திருச்செவி சாதியும் தாராம். அந்த மாதிரி இது சொன்னது. இந்த நெடுமார்க்கடிமையிலேயே உருமோ பாவியேனுக்கு இவ்வுலகம் ஒன்றும் உடன் நிறைய சிறுமாமேனி நிமித்த என் செந்தாமரை கண் திருக்குறளன் நறுமா விரைனான் மணலடி கீழ் புகுதலன்றி அவனடியார் சிறுமா மனிதராய் என்னை ஆண்டார் இங்கே தெரியவேன்னு இந்த நெடுமார்க்கடிய பதிகத்திலே மூன்றாவது பாசுரம். இத பத்தி நம் பூர்வாச்சாரர் ரெண்டு விதமான கருத்தை சொல்றார். பராசர பட்டர் தன்னுடைய ஆறாவது வயதிலே தன்னுடைய தகப்பனாரான உரத்தாழ்வாரிடத்திலே இந்த பாகவதர்களை பத்தி கேட்கும்போது சிறுமா மனுஷர்னு இந்த பாசுரத்துல வருது, அது ரெண்டும் எதிரெதிர் பதமாச்சு. அப்போ சிறியது பெரியதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு சிறுசா இருக்கணும் இல்ல பெருசா இருக்கணும், அது ரெண்டும் சின்னதும் அதுதான் பெரியதும் அதுதான் சொல்ல முடியுமா? அப்போ சிறுமா மனுஷராய் அப்படின்னு சிறுமாங்கிறது ரெண்டு இடத்துல வருது. சிறுமாமேனி நிமித்த என் செந்தாமரை கண் திருக்குறளன் சிறுமா மனுஷராய் என்னை ஆண்டார் இங்கே தெரியவேன்னு வருதே, அதனால மனுஷாள்லேயும் சிறுமா மனுஷர் காடான்னு கேட்டாராம் அப்பாவிடத்துல பிள்ளையான. அப்போ கூறத்தழன் பதில் சொன்னாராம், உனக்கு சாஸ்திரார்த்தமான பொருள்களை இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா உனக்கு இன்னும் உபநயனம் ஆகல, அதனால நான் உனக்கு சமுதாயமா சொல்றேன் கேளு அர்த்தம். இப்போ இங்க பாஷிகார் திருவடியிலே எத்தனை மகனீயர்களை ஆசிரியிச்சிருக்கா, அவளுக்கெல்லாம் சரீரம் சிறுத்திருந்தாலும் புத்தி பெருசா இருக்கா, அதான் சிறுமா மனுஷர் வாழ்லான் அப்படின்னு வச்சுக்கோன்னு சொன்னதாக ஒரு ஐதீகம். இத காட்டுவோம் இந்த பாசுரத்துக்கு திரு ஆறாயிரப்படி வியாக்கியானம் பண்ணும் போது சிறுமாமேனி நிமித்தன்னா அதுக்கு அர்த்தம் பண்ணி உள்ளான், சிறியதான வாமனனா வந்து மாமேனி பெரிய உருவத்தை எடுத்துட திருவிக்கிரமன் அது ஈஸி அர்த்தம் பண்ணி உள்ளான். இங்கே சிறுமா மனுஷரா என்னை ஆண்டார்னு சொல்லிருக்க, ஒரு மனுஷன் ஒண்ணு சின்னவனா இருக்கணும் இல்ல பெரியவனா இருக்கணும், சின்னவன் பெரியவன் ரெண்டும் எதிரெதிர்ப்பதும் எப்படி ஒன்னா இருக்க முடியும், இது குழப்பறதேன்னு தன்னுடைய நித்தியானுஷ்டானங்கள்லாம் முடிச்சு இந்த காலக்ஷேபத்துக்கு எழுந்துருவதற்காக ஆசிரமத்துல பாஷ்யக்காரர் வெளியில வந்தார், அவரை சேவிச்சார் திருக்குறையை பிரான் பிள்ளான். இந்த மாதிரி சிறுமா மனுஷராய் என்னை ஆண்டார் இங்கே தெரிய வேறு வருது, இது என்ன அர்த்தம் பட்டுன்னு சொன்னாராம். பக்கத்துல கூறத்தாழ்வானை பார்த்த பின்பும் இந்த சிறுமா மனுஷரை பற்றி சந்தேகம் உமக்குன்னாராம், ஏன்னா ஆத்மகுண பரிபூர்த்தி உள்ளவர் கூறத்தாழ்வான். அப்படிப்பட்ட அந்த கூறத்தாழ்வானை பார்த்த பின்பும் சிறுமா மனுஷர் என்பதர் யார் என்பது உமக்கு தெரியலையோன்னு கேட்கிற மாதிரிதான் அடியேன் அடியேன் தன்யனானேன்னு போனாராம் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு. அந்த மாதிரி சிறுமா மனுஷர்கள் என்பவர்கள் பாகவதோத்தமர்களே என்பதுதான் இங்கே நாம் கொள்ள வேண்டிய பொருள் என்று சொல்லி இந்த
மாறன் உலர்ந்த பாகவத பிரபாவத்தை தலை கட்டுகிறேன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.